பாலங்கள் சில கோயம்புத்தூரில் படுத்துட்டு இருக்க பாடு பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறின ஒரு இருக்குது கோயம்புத்தூரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் வந்த இது பாலம் வந்து டிசைன் பண்ணது அனைவராலும் ரொம்ப ரொம்ப கோபமாக ரொம்ப விரக்தியோடு பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் ஐம்பது அறுபது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிற ஊரில் இவ்வளோ மோசமாக டிசைன் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு இது என்னமோ சர்க்கஸில் இந்த மரணக் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு நிலமையை கிரியேட் பண்ணி இவ்வளோ மோசம் பண்ணி ஒரு ஊரை நாஸ்தி பண்ணி இவ்வளவும் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி செலவு பண்ணிவிட்டு அந்த பாலத்தையும் அந்த ட்ராக்கையும் போட்டு ட்ரெயினையும் மாட்டேங்கிறாங்க அப்போ இது யாருக்காக அந்த பாலம் கட்டினாங்க ஏதோ ஒரு கான்ட்ராக்டரை அவங்க அப்பீஸ் பண்ணணும் இல்லாட்டி ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஷியல் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாலத்தை கட்டிவிட்டு ஆளே இல்லாத ஊரில் டீயை ஆற்றிட்டு இருக்க மாதிரி பாலம் கட்டினதான் டெவலப்மெண்ட்டை விட இடைஞ்சல்கள் தான் அங்கே அதிகம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லும்போதே டெக்னிக்கலி டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டு நகரம் சென்னைக்கு அடுத்தபடியாக இந்த ஊரில் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு ஆர்கிடெக்ட்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட்டு ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் டிசைன் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகியிருக்குன்னா நம்ம ஊருனுடைய தராதரம் நம்மளுடைய டெக்னிக்கல் நோகம் எவ்வளோ தெரிஞ்சுங்க ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பாலங்கள் சில கோயம்புத்தூரில் படுத்துட்டு இருக்க பாடு பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறின ஒரு இருக்குது நீங்கள் எப்படின்னு அது கேட்டிங்கன்னா பாலம் டிசைன் பண்ணும்போது தேவையான இடத்துல கட்டணும் தேவையில்லாத இடத்துல பாலம் இல்லாமல் டிராஃபிக் சிக்னலோ ஐலண்டோ போட்டு செய்யக்கூடிய இடங்களில் ஒரு அபரிமிதமான பணம் இருக்கிற மாதிரி அந்த பாலத்தை கட்டுறாங்க அதுக்கு பதிலாக நாங்கள் இங்கே கன்சியூமர் ஆர்மி சிட்டிசன்ஸ் வாய்ஸ் கிளப்பில் என்ன கேட்டுருக்கோன்னு கேட்டிங்க சொன்னால் பாலத்துக்கு பதிலாக தேவையில்லாத பாலத்துக்கு செலவு பண்ணி நூறு கோடி இரநூறு கோடி செலவுக்கு பதிலாக குண்டுங்குழியை முதல்ல வந்து ஃபில்லப் பண்ணுங்கள் அது வந்து ஆக்சிடெண்ட்டை குறையும் பின்னால் வேறு வண்டி சைடில் வர வண்டி அல்லது மழை காலங்களில் தெரியாமல் வண்டி உள்ளே கொஞ்சம் கேப்சீல்ஸ் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கோம் அதுவாது பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் கோயம்புத்தூரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் வந்த இது பாலம் வந்து டிசைன் பண்ணது அனைவராலும் ரொம்ப ரொம்ப கோபமாக ரொம்ப விரக்தியோடு பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் ஐம்பது அறுபது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிற ஊரில் இவ்வளோ மோசமாக டிசைன் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காந்திபுரம் அந்த பாலம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாலமே உங்களுக்கு தெரியும் யார் போனாலுமே தெற்குலேருந்து வடக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் இங்கே இதில் இல்லை நஞ்சப்பா ரோடிலேருந்து காந்தி கணபதி போகுது அங்கே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு எலிவேஷன் கொடுத்துருக்கலாம் அல்லது ரேடியேஷன் கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த பாலத்தில் வந்து அங்கே வந்து முதல்ல கட்டிவிட்டு அதுக்கு மேலே நூறு இரநூறு அடி முந்நூறு அடி நானூறு அடி இருக்கக்கூடிய பாலத்தை உயரமாக கட்டி அதுக்கும் இந்த பழைய பாலத்துக்கும் புது பாலத்துக்கும் ஒரு பதினாறு அடி அப்போ தான் கொடுக்க முடியும்னு சொல்லி கட்டியிருக்காங்க இது என்னமோ சர்க்கஸில் இந்த மரணக்கிணர் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு நிலைமை க்ரியேட் பண்ணி யாராவது வெளியூர்காரங்க மட்டும் இல்லை உள்ளூர்காரங்களுக்கு கூட போய்ட்டு வண்டி பிரேக் பிடிக்கலைனாலோ கிளச் இல்லைனாலோ கண்டிப்பாக ஆபத்தால் கீழே விழுந்து பின்னாடி இருக்கக்கூடிய வண்டியும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான டிசைன் பண்ணியிருக்காங்க இது என்னென்ன இதுக்கு என்ன நீங்கள் தீர்வுன்னு நீங்கள் கேட்பீங்க எப்பொழுமே அந்த டிசைனை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஹைவேஸ் ஆஃபீஸில் வச்சுருந்தோம் அந்த மாடல் டிசைனை வச்சுருந்தோம் கார்பரேஷன் வச்சுருந்தோம் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தோம் கலெக்ட்ரேட்டில் வந்தோம் அதெல்லாம் கரெக்டு ஆனால் நம்ம பார்த்துட்டு வந்த பாலமும் எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய பாலமும் வெவ்வேறையாக ஒரு ஆறு மாதத்தில் மாறி போடு ஏன் மாறுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் அல்லது வேறு யாராவது ஒரு இன்ஃப்ளென்சு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்கெல்லாம் எங்களுக்கு இது இடைஞ்சலாக இருக்குது இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுங்க இந்த இடத்துல ரவுண்டானா வேண்டாம் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சப்வே வேண்டான்னு சொல்லும்போது அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸுன்னு நான் சொல்லும்போது என்ன காரணம் உங்களுக்கு புரியுது அது காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கு வழிவிட்டு கொடுத்துட்றாங்க அது என்னென்னா ஒட்டுமொக்க மொத்தமான கோயம்புத்தூர்னுடைய வளர்ச்சியையும் பாதிக்குது டிசைனையும் பாதிக்குது இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் இருக்கக்கூடிய பாலத்தை இவ்வளோ மோசமாக கட்டினாங்க அப்படின்னா வேறு எந்த ஊர்லேயுமே கட்டியிருக்க முடியாது அந்த பாலத்தை இதே மாதிரி போத்தனூரில் இப்போ வந்து ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க போத்தனூரில் அதை கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரயில்வே பிரிட்ஜ் ஆரம்பிச்சாங்க அப்போவே நாங்கள் வந்து மினிஸ்டர் வேலூருக்கும் போதே நாங்கள் சொன்னோம் சார் நீங்கள் பீட்ருகேஜ் வேண்டாம் ப்ராட்கேஜ் வேண்டாம் ஒரு ட்ராக் அப் போடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் நூறு லைனை போட்டு இதே கேஜாக பண்ணிடலாம் செலவு கம்மியாகும் நாங்கள் இல்லைங்க ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை இருபத்தி மூணு கோடி தான் ஆகும் நான் எட்டு ஊர் இன்றைக்கே கொடுத்துறேன்னே சொல்லி அவர் சரின்னு சொன்னார் ஓகே நல்லபடியாக நடக்கும் சொல்லி நாங்களும் ஆதரவு கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினோரு வருஷம் அந்த பிரிட்ஜு பாலம் கட்டி முடியல இப்போ என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் பிளான் பாலம் வந்து வேறு மாதிரி இருந்தது இப்போ கட்டியிருக்க பாலம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த பாலத்தையும் யூஸ் பண்ணுறது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது பாலமே தேவையில்லை அப்படிங்கிறத நிறைய டெக்னிக்கல் வல்லுநர்கள் எங்களுடைய நண்பர் ஒருத்தர் ஓமானில் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் கம்பெனி ஒரு பிரிட்ஜஸ் எல்லாம் சிவில் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தோம் அன்றைக்கி பார்த்தாரு அவரையும் கூப்பிட்டு போய் காட்டினோம் அந்த பாலம் வந்து மீட்டர் கேஜும் கேஜும் முதல்ல வந்து தனித்தனியான இடத்துல லெவலில் இருந்துட்டு இருந்து இப்போ ரெண்டுமே ஒரே காஜ் ஆயிடுச்சு அப்போ போத்தனூர்லையோ அல்லது கோயம்புத்தூர்லையோ எப்படி நீங்கள் கோயம்புத்தூரில் எப்படி எல்லா பிளாட்ஃபார்மும் எல்லா பிளாட்ஃபார்மும் ஒரே லெவலில் இருக்கோ அதே மாதிரி இதையும் கொண்டு போயிட்டு அங்கே போத்தனூரில் வந்து செட்டிபாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் ஏற்கனவே பாலக்காடுக்கு போகிற ரெண்டு ட்ரெயின் ட்ராக்கு ஒன்று கீழே போயிட்டுருக்கு ப்ராட்கேஜ் அதே ட்ராக்கில் அதுக்கு ஒன்றா அதுலேயே ஒரு லூப் லைனை போட்டுட்டு அந்த ஆஸ்பிஸ்ட் சாஸ் அல்லது சந்திரிகாஸ் ஃபேக்ட்ரிக்கு தெக்க இடது பக்கம் திரும்பினா பொள்ளாச்சி போய்டும் அப்படி இல்லைனா இதே ட்ராக்ல ரெண்டு ட்ராக் இடத்துல இன்னொரு கேவிட்டி ஒன்று வைடன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு ட்ராக்கு போட்டுவிட்டு இடதுகை பக்கம் அதாவது கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறத அதை அப்படியே பொள்ளாச்சிபுற ட்ராக்கை மாற்றிட்டு வலதுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ட்ராக்கையும் பாலக்காடு போகிற மாதிரி மாற்றிருந்தாங்கன்னா பாலம் கட்ட வேண்டிய தேவையே இருந்திருக்காது இப்போ நீங்கள் பாலம் கட்டினால என்ன சார் நல்ல டெவலப்மெண்ட்டு நீங்கள் கேட்பீங்க என்னோடய கேள்வியெல்லாம் பாலம் கட்டினா டெவலப்மெண்ட்டோட இடைஞ்சல்கள் தான் அங்கே அதிகம் அங்கே ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு பழைய காலத்து ஒரு பாலம் இருக்குது மகாத்மா காந்தி அவனாசிங் செட்டியார்லாம் செட்டியாரெலாம் போய் அங்கே போய் சின்ன ஒரு விபத்து ஆனால் கூட அந்த பாலம் ரொம்ப புராதனமான பாலம் அந்த பாலத்தை இன்றைக்கி டம்மியாக போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அதுக்கு பதிலாக அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தாண்டி ஒரு ப ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது அந்த பள்ளத்துக்குள்ளே வண்டி இன்னைக்கு கீழே போயிட்டு வெளியூர் காரணம் உள்ளூர் உள்ளூர் காரனே போனால் கூட மழை காலத்தில் ஒரு பத்து அடி தண்ணி நின்றுச்சுன்னா அவனால் வர முடியாது அங்கே வந்து ஸ்கூட்ரு மாத்திரம் போக முடியும் இல்லாட்டி கார் ஒரு கார் போகலாம் ஒரு காரில் வரலாம் அவ்வளோதான் ஒன்மை மாதிரி ஆகிப்போச்சு இவ்வளோ மோசம் பண்ணி ஒரு ஊரை நாஸ்தி பண்ணி இவ்வளோவும் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி செலவு பண்ணிவிட்டு அந்த பாலத்தையும் அந்த ட்ராக்கையும் போட்டு ட்ரெயினையும் விட மாட்டேங்கிறாங்க அப்போ இது யாருக்காக அந்த பாலம் கட்டினாங்க ஏதோ ஒரு கான்ட்ராக்டரை அவங்க அப்பீஸ் பண்ணணும் இல்லாட்டி ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஷியல் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாலத்தை கட்டிவிட்டு யாருக்குமே இடஞ்சில்லாத இந்த ஏதோ சில திரைப்படத்தில் வர வர மாதிரி ஆளே இல்லாத ஊரில் டீயை வாத்திட்டு இருக்க மாதிரி ட்ராக்கை போட்டாங்க ட்ரெயினை விட மாட்டேங்கிறாங்க கேட்டால் இப்போ புதுசாக என்ன ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ராக்குக்கு பதிலாக இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறாங்க ட்ரெயினே ஓடுறதுல அப்புறம் எதுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் நிறைய சார் பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம் அப்புறம் இன்னொரு புதுசாக ஒன்று அங்கெல்லாம் ஜல்லி எல்லாம் பிறண்டு சைடில் வந்துட்டு இருக்குது ஒரு நூறு அடி நூறு மீட்டர் தூரத்தில் மழையெல்லாம் நாங்கள் செதுக்கியிருக்கோம் அந்த ஜல்லி உருளுதுங்கிறாங்க இவ்வளோ டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஜல்லி வந்து ஒரு காரணமாக சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதில் எப்படி நம்ம சிரிக்கிறதுனே தெரியல ஊட்டி போன்ற இடங்களில் ஒரு முப்பது எழுபது வருஷம் எண்பது வருஷம் முன்னாடி இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது மழையை குறைஞ்சி போயிருக்க இடத்துல எவ்வளோ அழகாக பாலத்தை கட்டியிருக்காங்க எவ்வளோ நீட்டாக சேஃபாக பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க ஒன்றா பிளாஸ்டர் பண்ணணும் இல்லாட்டி நீட்டாக வலையை போட்டு பண்ணோம் எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு சமயத்தில் ஒரு காரணம் போட்டு அல்டிமேட்லி இவங்க எல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பேர் இருக்குது ஆகவே இந்த பாலத்தை கட்டுறது மாத்திரம் முக்கியமில்லை பாலத்தை தேவையில்லாமல் கட்ட வேண்டாம் கட்டுறதை விட அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அதை யூட்டிலைஸ் பண்ணுறது மாத்திரம் கிடையாது உங்களுக்கு ட்ரெயினை விடணும் தேவையில்லாமல் அந்த ஜெக்ராஃபிக்கல் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த போத்தனூர் அந்த ரயில் அந்த சர்ச் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த இதே மாதிரி சுந்தராம்பர் ரோடு இது எல்லாமே ஒரு காலத்தில் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி மிக அருமையான லேர்னர்ஸ் வெஹிக்கிள்கள்லாம் ட்ரா ட்ராவலுக்கு அந்த அந்த ரோடை யூஸ் பண்ணிட்டுருந்தேன் ஏன்னா அவ்வளோ தூரம் அழகான அந்த ரோடு எங்கேயும் டேஞ்சரஸ் கர்வ் இருக்காது எங்கேயுமே வந்து ஆபத்தான ஒரு ஒரு சூழ்நிலையோ ஒரு ஐலண்டோ இருக்காது அவ்வளோ ஃப்ரீயான ரோடை இப்போ நாஸ்தி பண்ணி யாராவது போனால் தேவையில்லாமல் வந்து யூ யூ டேன் இருக்காங்க நம்ம எழுத்தாளர் சுஜாதா சொன்னால் அதே ஒரு நான் இதை நான் வந்து இருபது வருஷம் முன்னாடி சொன்னார் சொன்னார் இன்ஜினியர் அவர் அவர் என்ன சொன்னார்னா எந்த இடத்துலையுமே நம்ம ஓப்பன் லேண்டிங் ஸ்பேஸில் ஜங்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ கலெக்டரேட் கிட்ட நம்ம வந்து தண்டுமாரி கோயில் வாசலில் ஒரு லேண்டிங் அது ஒரு கலெக்ட்ரேட்டோட ரோடு போஸ்ட் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு அந்த பேர் அது போய் அந்த ரோடு வந்து அப்படியே லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து மேம்பாலத்தில் ஏறலாம் நேராக போனால் உங்களுக்கு வந்து காந்திபுரம் போக முடியும் ஆனால் போக முடியணுமோ போக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லேண்டிங் அங்கே வருது இதே லேண்டிங்கை தண்டுமாரியம் கோயிலுக்கு பதிலாக தினத்தந்தி ஆஃபீஸ்கிட்டேயோ அல்லது சிஎல்எஸ் புக் ஸ்டாப்புக்கிட்டையோ அல்லது உங்களுக்கு வந்து ரங்கமால் ஸ்கூல் தாண்டி போட்டிருந்திங்கன்னா நேராக கலெக்ட்ரேட்டுலுங்க போகிறோம் காந்திபுரம் போகிறோம் அந்த மாதிரி ஒரு கீழே அந்த பிரிட்ஜு கீழே அப்படியே போயிடலாம் அப்போ என்ன ஒன்னா யூ டோன் அடிக்க வேண்டிய வேலை வராது மேலே போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் வண்டி நாற்பதாயிரம் வண்டி போயிட்டு வரது எவ்வளோ ஃபியூல் வேஸ்ட் ஆகுது இட்ஸ் அ நேஷனல் வேஸ்ட்டு அப்புறம் மழை சின்ன மழை வந்தால் கூட கோயம்புத்தூர் நெர்த் நார்த்து கோயம்புத்தூர் வெர்க் வெஸ்ட்டு மேற்கு கோயம்புத்தூரை கிழக்கு கோயம்புத்தூரை இணைக்கக்கூடியதே அந்த அமனாசு மிக்க மிக முக்கியமான பாலம் அங்கே பூரா டிராஃபிக் ஜாம் ஆயிடுது இவ்வளவும் பண்ணி பாலத்தை கட்டி ஜனங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தை வேஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியலன்னா இது யாருக்காக செய்கிறாங்க இதுக்கு வந்து இதுதான் தான் நாங்கள் கேட்குறோம் ஒரு ஹை லெவல் கமிட்டி போட்டு போத்தனூரில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே பிரிட்ஜு மத்தமில்லை இது கோயம்புத்தூரில் அந்த சத்தி ரோட்டில் இருக்கக்கூடிய ஆச்சம் டாக்டர் நெஞ்சப்பா ரோட்டில் கட்டின அந்த பாலம் அதே மாதிரி உக்கடத்தில் வரக்கூடிய அந்த பாலம் எப்படி வருதுன்னு தெரில அதே மாதிரி ராமநாதபுரத்துலையும் எங்களுடைய ஒரு வைஸ் பிரசிடண்ட் ரயில்வேல ஒரு பெரிய மிகப்பெரிய இன்ஜினியராக இருந்தார் சிவில் இன்ஜினியர் ஐஆர்எஸ் சிவன் சொல்லி பேர் அவரே ஒரு டிசைன் பண்ணி நம்ம டிராஃபிக் அட்வைசரி கம்பெனிலாம் கொடுத்துருக்காரு நம்ம கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் முன்னாடி அங்கேருந்தே அவங்க டிராஃபிக் ஐலண்டு சிக்னலையும் போட்டுட்டு அதே மாதிரி நஞ்சுண்டாவரம் சுங்கம் அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐலேண்டை போட்டுவிட்டு நம்ம சிக்னலை போட்டுட்டு ஓவர் பிரிட்ஜ் இல்லாமலே பண்ண முடியுங்கிறது அழகாக டிசைன் போட்டு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவையில்லாமல் பாலத்தை கட்டிவிட்டு பணத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு மக்களையும் இடைஞ்சல் பண்ணிவிட்டு இது என்ன வேடிக்கைன்னா அந்த டிசைன் போட்டு காக்கும்போது ஒரு டிசைன் இருக்கும் அது ஜனங்களும் போய் பார்த்துருவாங்க எங்களை மாதிரி என்ஜிஓஸும் போய் பார்த்துட்டு ஓகே பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைனை டோட்டலாக மாற்றிடுறாங்க உதாரணத்துக்கு இது போத்தனூர் திருப்பி வரேன் போத்தநூல் அந்த ஒரு தமிழ்நாடு மெர்கன் டெவல் அல்லது அது சர்ச்சுக்கு வரைக்கும் அந்த லேண்டிங் இருந்தது அதை வந்து ரயில்வே இடம் வரைக்கும் கரெக்டாக அடித்து பிடிக்கிட்டாங்க ரயில்வே இடத்த வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தனியார் இடம்னு கேட்கும்போது என்ன காரணமோ என்ன நிர்பந்தமோ தெரியல அதில் பாதியில் நிறுத்திட்டதுனால அந்த டிசைனை மாற்றிட்டு அந்த முக்கியமான ஜங்ஷன் அதாவது மில் ரோடும் இப்போ செடி போது செட்டிப்பாளையம் ரோடும் அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த ஜங்ஷனுக்கு கொண்டு வச்சதுனால நிறைய ஜனங்களை இன்கன்வீனியன்ஸு வெளியூர்காரங்க உள்ளே வந்தால் இறங்கி அந்த டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏற்கனவே அந்த ஆரம்பித்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒருத்தர் இறந்துட்டார் ஒரு ஆக்சிடென்ட்டில் மேலேருந்து வேகமாக வர்றாங்க ரைட்டில் திரும்புறதா லெஃப்ட்டில் திரும்புறதா அப்படிங்கிற சந்தேகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெட் ஆன் கொலிஷன் போட்டு இறந்துடுறாங்க ஆகவே பாலத்தை கட்டுவது முக்கியமில்லை அதற்கு முன்னாடி ரோடுகளை சரி பண்ண வேண்டும் ஏற்கனவே நம்ம சீஃப் செக்ரட்டரி சொன்ன மாதிரி ரோடுகளை டேப்பரெல்லாம் எடுத்துட்டு பழைய ரோட எடுத்துகிட்டு அப்புறம் புது ரோடு போகணுன்னு நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி குண்டு குழியும் முதல்ல அடைங்க அதுக்கப்புறம் பாலத்தை பற்றி யோசிக்கலாம் அப்புறம் பாலம் என்ன ஜனங்களுடைய சௌரியத்தை கேட்டுட்டு பொதுமக்களுடைய கழுத்துக்களை கேட்டுட்டு அவங்க என்ன அப்ரூவ் பண்ணுறக்கா அதை பரவாயில்ல கட்டுங்க அப்ரூவ் பண்ணுறது ஒன்று நீங்கள் கட்டுறது ஒன்று இட்லிட்டு போது பாலம் யாருக்காக கட்டுகிறீர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ செலவு பண்ணிட்டு பொள்ளாச்சி ட்ரெயினையும் ஓட்டுறதில்ல பாலத்தையும் ஒழுங்காக கட்டலை அப்போ இது என்ன இருக்குது அந்த ரயில்வேலேயே வந்து அது ஒரு பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக இருந்துகிட்டு